ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கிரீக் மைத்தாலஜி பற்றிலாம் பேசியிருப்போம் இல்லைங்களா, அதன் தொடர்ச்சியான வீடியோ தான் இது. ஸோ போன வீடியோவில் நம்ம ஜியூஸை பற்றி பேசியிருப்போம், அவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்ன பிரச்சனைலாம் போயிட்டுருந்துச்சு பற்றி. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் ஒரு கிரீக் கடவுளை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் வந்து இந்த கடவுள் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கிரீக் கடவுளோட கொஞ்சம் ஒரு ஆட் ஒன் அவுட்னே சொல்லலாம், அதாவது தனித்துவம் வாய்ந்தவர்னே சொல்லலாம். எதில் அப்படின்னா மற்ற எல்லா கடவுள்களுமே தன்னலம் சுயநலம், தனக்கு என்ன வேணும், தான் எப்படி நல்லாயிருக்க முடியும், தான் எத்தனை பேர் கூட வந்துட்டு ஜல்சா பண்ண முடியும், அந்த மாதிரி தான் வந்துட்டு மைண்ட் செட் கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் மனித குலத்திற்காக மனுஷங்களுக்கு எது பிடிக்கும், மனுஷங்களுக்கு எப்படி நம்ம நன்மை பண்ணலாம், மனுஷங்க நம்மளால் எப்படி வந்து பயனடைவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு தேரியில் இவர் தான் மனுஷங்களே உருவாக்குனவர்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரீக் மைத்தாலஜியில் இவரை காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ் த காட் ஆஃப் ஃபயர். அவருடைய ஒரு சின்ன லைஃப் சாப்டரில் ஒரு சின்ன பகுதி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்போ பண்ண ஒரு விஷயத்தை இப்போது இன்ன வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ அது என்னன்றதும் நான் கடைசியில் சொல்கிறேன். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பட் என்னதானாலும் இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபார்ம் வச்சிருப்போம்ல, கிட்டத்தட்ட அதுக்குண்டான எல்லா குவாலிட்டிஸும் கொண்ட ஒரு நபர் தான் இவர். ஸோ யா, ஃபைனலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரொமீத்தியஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமரை மறுபடியும் நான் இங்கே போட விரும்புகிறேன். என்ன மேட்டர்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ஜியூஸை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வாங்க, சுதர் உங்களுக்கு இன்னும் அந்த டைம்லைனு என்ன நடந்துச்சுலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கதைகளை போகலாம். ஸ்டார்டிங்கில் இங்கே ஸ்டார்டிங் கிடையாது, அங்கே போன கதையில் பார்த்திங்கன்னா அந்த ஜியூஸோட ஸ்டோரியில் நம்ம பார்த்துருப்போம். டைட்டன்ஸ்க்கும் ஒலிம்பியன்ஸ்க்கும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு போருன்றது ஒன்று உருவாகும். ஸோ அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போயிருக்கும். ஸோ அந்த போரில் பார்த்திங்கன்னா ஒலிம்பியன்ஸ் அதாவது இந்த ஜியூஸு ப்ளஸ் அவருடைய அந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள்லாம் வந்து ஒரு டீமில் இருப்பாங்க. அதேமாதிரி அந்த பக்கம் டைட்டன்ஸு அவங்களும் ஒரு சைடில் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த சைடு பார்த்தாச்சா, இப்போது அந்த சைடு டைட்டன்ஸில் வந்து சைடு பார்க்க போகிறோம். டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போது டைட்டன்ஸை யார் வந்துட்டு ஹெட் பண்ணியிருந்தான்னா அயப்பெட்டஸ் அப்படின்னு சொல்லவர் தான் வந்துட்டு டைட்டன்ஸுக்கு ஹெட்டாக இருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா 4 பசங்க இருந்துக்கிறாங்க. அந்த அயப்பெட்டஸோடைய அப்படியே பசங்க பேர் நான் லைனாக சொல்கிறேன், சாரி மனப்படம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேர்லாம். ஸோ ப்ரொமீத்தியஸ் நம்ம பார்க்க போகிறீங்களா, அவர் அப்புறம் வந்துட்டு எபிமீத்தியஸ் அப்புறம் மொனீஷியஸ் அப்புறம் அட்லஸ் இவங்க 4 பேர் தான் அயப்பெட்டஸோடைய பசங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு வார் ஆரம்பிக்குது, பயங்கர டஃப் ஒன் இதாக வந்து போய்கிட்டு இருக்குது ஒலிம்பியன்ஸுக்கும் டைட்டன்ஸுக்கும். ஸோ இவங்க 4 பேரில் ப்ரொமீத்தியஸுக்கு வந்துட்டு இந்த ஃப்யூச்சரை வந்து பார்க்கறதுக்கான எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஜோசிக்காரெலாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி விஷன்லாம் அவருக்கு தெரியுமா. ஸோ நெருப்பு 10 வருஷம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக்காக அந்த நெருப்புக்கும் இந்த ஃப்யூச்சர் டெலிக்கும் நிறையா ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நாஸ்ட்ரமஸ் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் கூட அந்த நெருப்பை பார்த்து தான் அந்த ஃப்யூச்சர் டெலிக்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நெருப்புக்கும் அந்த ஜோசியத்துக்கும் ஜாதகம் நிறையா வந்துட்டு ஒரு பொருத்தம் இருக்கிறதுனால ப்ரொமீத்தியஸ்க்கு இயற்கையாகவே அந்த ஃப்யூச்சர் ஃபோட்டோலிங்கிறது வந்துட்டு அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு கெஸ் பண்ணி நிறையா போகிற வந்து டைட்டன்ஸ்க்காக வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரொமீத்தியஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ரொமீத்தியஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம இந்த வாரை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, பயங்கரமாக போரிடுறதை தவிர்த்துட்டு தந்திரமாக அதை யோசிக்கணும், அதை பிளான் பண்ணி தந்திரமாக எப்படி வந்து இவங்களை மடக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சா தான் இந்த வாரம் நம்மளால் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜியூஸும் அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் நம்மளை வந்துட்டு தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்கிறாரு. இதை சொன்ன ப்ரொமீத்தியஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரங்கில் ஒரு பெரிய ஒரு சிரிப்பு சத்தம் தான் வந்து பரிசாக கிடச்சிருக்கு. எல்லோரும் வந்து கலைக்கிறாங்க, யோ என்னையா சின்ன பையன் என்னென்னமோ வளர்றோம் பாரு, நம்ம வந்துட்டு அவங்கள தோற்றுருவோம், எப்படி தோப்போம், நம்ம வந்து எவ்வளோ பெரிய பலசாலின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்களே வந்துட்டு பயங்கரமாக பெருமைப்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ப்ரொமீத்தியஸ் வந்து கடுப்பாகிறார், கடுப்பாயிட்டு என்னமோ போங்கடா நான் சொல்கிறது கேட்க மாட்டிங்கள, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு வீழ்ச்சி இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த கட்சியிலிருந்து அவருடைய பிரதரான எபிமீத்தியஸும் கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் ஒலிம்பியன்ஸ் கட்சிக்கு போயிடாரு. ஸோ இப்போ ஒலிம்பியன்ஸ் கட்சியில் தான் ஜியூஸு ப்ளஸ் அவருடைய அந்த சகாக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் அங்கே போயிடுது, வார் நடக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃபீஸாக போன கதையில் பார்த்த மாதிரி ஒலிம்பியன்ஸ் டைட்டன்ஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் டைட்டன்ஸை போட்டு ஜியூஸ் வந்து அந்த டட்டாரஸ் அந்த கீழே நம்ம படிச்சு சொல்லிங்களா, அந்த பாதாள உலகம் அங்கே போட்டு அடைச்சும் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ஒலிம்பியன்ஸ் ஆட்சிக்கு வந்தாச்சு, ஜியூஸ் தான் வந்து அந்த கடவுள் தி கிரேட் காட்ஸ்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து யூனிவர்ஸை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸும் எபிமீத்தியஸும் வந்துட்டு உயிரோட விட்டுறாரு. ஏன்னா வந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்கப்பா, ரொம்ப குட் பாய்ஸ் நீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்குறாரு. அது என்ன பொறுப்பு அப்படின்னா, ப்ரொமீத்தியஸ்க்கு வந்துட்டு அப்புறம் ரெண்டு பேருக்குமே ப்ரொமீத்தியஸ்க்கும் சரி எபிமீத்தியஸ்க்கும் சரி ஒரு பவர் மாதிரி கிஃப்ட் கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தை வந்து இதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சில பவர் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே வந்து உலகத்தை நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் பூமிக்கு வந்ததுக்கப்புறம்
எபிமிதியஸ் என்ன சாரி எபிமிதியஸ் என்ன சாரி எபிமிதியஸ் நான் தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டு தான். எபிமிதியஸ் என்ன பண்ணுறார் சாரி சாரி எபிமிதியஸ் ஓகேங்களா கிளியரா டன்னா ஓகே. எபிமிதியஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா உலகத்தில் இந்த அனிமல்ஸு இன்செக்ட்ஸு அப்புறம் வேறு சின்ன சின்ன ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அவர் பவர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உயிர் கொண்டு வர்றாரு டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வந்துட்டு அவர் சைடு. இந்த பக்கம் ப்ரொமீத்தியஸ்க்கு வந்துட்டு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ் தான் மண்ணையும் தண்ணியும் வச்சு ஃபஸ்ட்டு மேன் அதாவது மனுஷங்களை வந்துட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ஒரு செக் இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேன் அதாவது பையன் அதாவது ஆண் இவங்கள தான் வந்துட்டு ஒரு ஜென்ரை தான் உருவாக்குனாராம். பெண் அப்படின்ற ஜென்ரே வந்துட்டு என்னதான் தேவலோகம் அந்த ஒலிம்பியன் அந்த மேல டெம்பிள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே ஆல்ரெடி இருந்தாலுமே மனுஷங்களா மனித பருவியாக பெண் வந்து அப்போ வரைக்கும் இங்கே வந்து இல்லையா. ஸோ முதல்ல வந்து ப்ரொமீத்தியஸ் படைக்கிறதே அந்த கல் அந்த சாரி அந்த மண் தண்ணிலாம் வச்சு ஒரு சில மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு மேனை மேனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் த டைம் டைம் போக போக வந்து இவர் வந்து மனுஷங்களை உருவாக்கி விட்டுறாரு. ஸோ இப்படி தான் மனுஷங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ உலகம் படித்தாச்சு. இவரோட பிரதர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எபிமிதியஸ் வந்து அந்த அனிமல்ஸ் அந்த இன்செக்ட்ஸ் அதெல்லாம் படைச்சு விட்டாரு. ப்ரொமீத்தியஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த மண் தண்ணிலாம் வச்சு செதுக்கி மனுஷங்களும் படைச்சாச்சு. இப்போது அவங்க படைச்ச அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இம்பேலன்ஸாக நிறைய விஷயம் இருந்திருக்கு. ஏன்னா அனிமல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருந்திருக்கிறாங்க. மனுஷங்களாம் வந்துட்டு அதுக்கு பயந்து அஞ்சு ரொம்ப என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறதுனால ப்ரொமீத்தியஸ் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சார் அப்படின்னா நெருப்பு. அவர் தான் ஃபயர் காட் இல்லைங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு மனுஷங்களுக்கு நெருப்புன்ற விஷயத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் மனுஷங்க நெருப்பு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அனிமல்ஸ்னு தப்பிக்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி அது செமையாக போயிட்டுருக்கு. ப்ரொமீத்தியஸ் மனுஷங்களுக்கு இந்த நெருப்பு மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வந்து லாங்குவேஜஸ்ஸு கடவுள்கள் எப்படி பேசணுன்ற ஒரு மெத்தடு அப்புறம் வந்து மெடிசனு சயின்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்களை இன்னும் கொஞ்சம் அறிவோட்டலில் வந்துட்டு அறிவாற்றலை வந்துட்டு அதிகப்படுத்திகிட்ருக்காரு ப்ரொமீத்தியஸ் மனுஷங்களுக்காக. இப்படி டைம் போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜியூஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரொமீத்தியஸ் கிட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுகளும் எல்லா சாப்பாட்டுகளும் கடவுளுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் மனுஷங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு சண்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக புரட்சியெல்லாம் பண்ணுறாரு. இதை தட்டி கேட்ட ஒரே கடவுள் வந்துட்டு ப்ரொமீத்தியஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் அப்போ சண்டை போட்டு இல்லை இல்லை அப்படி பண்ணால் வந்துட்டு அங்கே எல்லாருமே செத்துருவாங்க பசி பட்டினியால் நம்ம என்ன பண்ணலாம் அதாவது ஒரு பார்ட் ஆஃப் த உணவு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு பார்ட்டை வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்னாலும் பரவாயில்ல அதை வந்து மனுஷங்களுக்கு கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீலிங்லாம் பேசி ஃபைனலாக வந்துட்டு அந்த டீலிங் ஒத்துக்கும் வைக்கிறாங்க. ஸோ இந்த டீலிங்லையும் ப்ரொமீத்தியஸ் வந்து என்ன பார்த்துக்கிட்டாருன்னா வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு சீட்டிங் வேலைலாம் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த உணவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா பூமியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சிக்கன் சிக்கனே வச்சுப்போமே சிக்கனில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வேஸ்ட்டான பொருட்களோ அதை வந்துட்டு மேலாப்பில் போட்டுட்டு அதுக்கு அடியில் ரொம்ப அந்த சதையுள்ள பொருட்கள்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சாப்பிடக்கூடிய பொருள்லாம் வந்துட்டு அடியில் போட்டு வரான். ஸோ தட் வந்து இது மேலேருந்து பார்க்கும்போது அந்த டப்பா வந்து இது ரொம்ப கெட்டுப்போன ஐட்டமானு சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டமாக இருக்குமா. அதுவே இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா மேலே வந்து சில ஃப்ளஷ் அதாவது பார்க்குறக்கு பயங்கரமாக அட்ராக்டிவ் இருக்கிற மாதிரி மேலே போட்டு வரான். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா வெறும் இந்த எலும்புகள் இந்த தேவையற்ற அந்த குடல் அதெல்லாம் வந்து உள்ளே போட்டு நப்பி விட்டு வரான். ஸோ பேசிக்காக இதை வந்துட்டு போய் ஜூஸ் வைக்கும்போது ஆப்வியஸாக ஜூஸ் பார்த்திங்கன்னா மேலாப்பில் எது பார்க்க பிரகாசமாக இருக்கோ அதை வந்து இதுதான் வந்து சூப்பர்னு சொல்லிட்டு இதை பிக் பண்ணிட்டு அமைதி வந்து மனுஷங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து ஒதுக்கிட்டு வரான். ஸோ இந்த மாதிரி சில காலம்லாம் போயிட்டு இருந்திருக்கானா. இது மாதிரி வந்துட்டு ப்ரொமீத்தியஸ் வந்து மனுஷங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ஸோ என்னதான் இருந்தாலும் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ப்ரொமீத்தியஸ் ஜூஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஜூஸ் வந்து பயங்கரமாக கோவம் அடைஞ்சார். என்னையா நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியா நான் தான் வந்து மனுஷங்களும் படித்தேன் சாரி உன்னை படித்தேன் உனக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளோலாம் பண்ணி வச்சிருக்கேன் நீ எனக்கே வந்துட்டு விபஜரிக்கு பார்த்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறாருன்னா உலகத்திலிருந்து அந்த ஃபயரை அவர் அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ திருப்பியும் முதல்ல எப்படி மனுஷன் கஷ்டப்படுறாங்களோ அதுமாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொமீத்தியஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவருக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் அந்த ஒலிம்பிக் அவங்களாம் இருப்பாங்களே ஒலிம்பியன்ஸ் இருப்பாங்களே மேலே ஒலிம்பியன் டெம்பிள்னு சொல்லுவாங்களே ஸோ அங்கேருந்து ஃபயரை திருடி கொண்டு வந்து பூமி கொண்டு வந்து சேர்க்குற ப்ராசஸில் இறங்குறாரு. ஸோ அவர் போய் திருட்டுத்தனமாக வந்து யூஸுக்கு தெரியாமல் மேலேருந்து ஃபயர் வந்து திருடிடுறாரு. திருடி அப்படியே வந்துட்டு அந்த வேலை வந்து ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு கம்பு மாதிரி வந்துட்டு அதில் வந்து ஃபயரை எடுத்துகிட்டு அந்த அவர் வர டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பனி பொழிவு பயங்கரமான மழை பயங்கரமான காற்று புயலாம் அடிக்குமா. அவர் கஷ்டப்பட்டுட்டு அதெல்லாம் தாண்டி அந்த ஃபயரை வந்து அப்படியே காப்பாற்றி கொண்டாந்து பூமியில் விடுறாராம். ஸோ இந்த ஒரு சினாரியோ வந்து நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா. நம்ம வருஷம் வருஷம்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஒலிம்பிக் டார்ச்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒலிம்பிக் டார்ச்சில் வந்து அந்த அப்படியே அந்த கைப்பந்த தூயிர் சாரி அந்த நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு போவாங்கள்ல. ஸோ கிட்டத்தட்ட சேம் விஷயம் தான் இவர் நம்மளுடைய ப்ரொமீத்தியஸ் வந்துட்டு அப்போ இருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை தான் அப்படியே உருவி அவர் வந்து இதை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுற விதமாக தான் வந்து ஒலிம்பிக்கில் அந்த ஒரு டார்ச் கொண்டு போகிற ஜெஸ்டர் வந்து நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது பட் நம்ம அப்படி கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நெருப்பு வந்து பூமிக்கு வந்தது வந்ததுக்கப்புறம் வந்து மனுஷங்களாம் திருப்பி வந்து சந்தோஷமாயிடுறாங்க சூப்பராக வந்து லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்ச ஜூஸ் பார்த்தீங்கன்னா பயணம் கடுப்பாயிடுறாரு.
என்னடா அது நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ரிப்பீட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியூஸ் அப்போ தான் தன்னுடைய ஒரு பிளாக் ஸ்மித் ஒருத்தருக்காரு, அவர் தான் வந்து பிளாக் ஸ்மித் காட்னு சொல்கிறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெஃபஸ்டஸ் அப்படின்றவர்கிட்ட சொல்லி, நீ வந்து என்ன பண்ணுற தம்பி, நீ வந்து ஒரு பொண்ணை வந்து நீ வந்து உருவாக்கு, ரொம்ப அழகாக இருக்கணும், வசீகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை உருவாக்குறாங்க. அந்த பொண்ணு பேர் தான் பாண்டோரா. இதையும் நம்ம வந்து போன கதையில் பார்த்துருப்போமா, லைட் டச்சுன்னு தான், இப்போ அதை கொஞ்சம் பெருசாக பார்ப்போமே. ஸோ அப்படி பாண்டோரான்னு சொல்லப்போகிற ஒரு பொண்ணை வந்து உருவாக்கி அவர் அந்த பொண்ணை வந்து மேலே வந்து கீழோகத்துக்கு அனுப்புகிறாங்க, பூமிகளில் மனுஷங்களோட வாழ்கிறதுக்காக. பேசிக்காக அந்த பாண்டோரா வந்து மனுஷங்களையும் தாண்டி யார் கிஃப்டாக அனுப்புகிறாருனா, நம்மளோட இவர் இருக்கிறார் இல்லையா, அந்த எபிமெத்தியஸ், நம்ம இவரோட பிரதர் ப்ரோமிதியஸோட பிரதர், அவருக்கு தான் வந்து ஒரு கிஃப்டாக, நீ இதை நீ வச்சுக்கப்பா ஜாலியாக இருப்பான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இனிஷியலாக இதை வந்து ப்ரோமிதியஸ் அவரோட பிரதர்கிட்ட வார்ன் பண்ணுறாரு, தம்பி ஜூஸ் ஏதோ சேட்டாக பண்ணுறான், நீ வந்து மயங்கிராத, அவன் ஆல்ரெடி அவர் நடவடிக்கைலாம் சரியில்லை, மனுஷங்களுக்கு வந்து ஆப்போசிட் தான் பண்ணிட்டுருக்காரு, நீ இந்த கிஃப்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாத, வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அமைச்சிருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இது கேட்ட எபிமெத்தியஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய கடவுள், அவரையே நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கணும், ப்ளஸ் வந்து இவ்வளோ அழகான பொண்ணு நம்மளை தேடி வரும்போது நம்ம யாராவது ஆனால் சொல்லுவானா, நீ போகிறான்னு சொல்லிட்டு ப்ரோமிதியஸ் வந்து மட்டும் தனியாக அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாண்டோராவும் எபிமெத்தியஸும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு சின்ன செக்கு, ஜியூஸ் வந்து பாண்டோரா அனுப்பிச்சாங்க இல்லைங்களா, அனுப்பும்போது வந்துட்டு பாண்டோராவை மட்டும் அனுப்பல, அவங்க கூட ஒரு பொட்டியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எக்காரணத்து கொண்டும் அந்த பொட்டியை வந்து நீ திறந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக்கியும் வச்சு அனுப்பிச்சுட்றாரு. இது நாலு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பாண்டோராக்கு ஒரு மனசு உடுத்திக்கிட்டே இருக்குது, அது என்னமோ ஒரு பொட்டி கொடுத்து அனுப்பிச்சாரு, அந்த பொட்டிகள் அப்படி என்ன தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அந்த ஆசைகளும் அந்த இயக்கங்களும் வர வர ஒரு நாள் போயிட்டு டபக்குன்னு அந்த பொட்டியை திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் அந்த பொட்டியிலேருந்து வெளியே வந்தது தான் இந்த பயம், இந்த கெட்டது, அப்புறம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, அப்புறம் வந்துட்டு இந்த நோய் நொடிகள், இந்த கிருமிகள் அப்படின்றது எல்லாம் ஒரு நெகட்டிவ் விஷயமே அந்த பொட்டியிலேருந்து வெளியே வந்ததாக தான் சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் வந்து இதில் நம்ம பைபிள்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க, வேற ஒரு மெத்தடில் இதே தான் நம்ம ஹிந்துவோட இதுலேயும் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கதையும் அவரேஜாக பார்க்கும்போது ஒரே மாதிரி சொல்லுது, பட் ஆனால் வந்துட்டு கேரக்டர்ஸ் வேறு, காலகட்டங்கள் வேறு, எப்படி வெளியே வந்ததுன்றது மாதிரி இந்த முறைகள் தான் வேறு மாதிரி இருக்க தவிர அந்த சாராம்சம் வந்து ஒன்றே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடுது, சொல்லினா வெளியே வந்தாலும் மனுஷங்களாம் திருப்பி பயன் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் ப்ரோமிதியஸ் வந்து நல்லா தான் ஆரோக்கியமாக இருக்கான்றதால வந்து ஜூஸ் திருப்பி கடுப்பாயிறார். கடுப்பானதுக்கப்புறம் ப்ரோமிதியஸை போட்டு ஒரு மலை உச்சியில் அடைச்சும் வச்சார், சங்கிலிலாம் போட்டு. ஸோ அவருக்கு ஒரு சாபம் மாதிரி இல்லை, அவர் வந்து அங்கேயே அடைச்சி வச்சுரு, அடைச்சி வச்சுட்டு அவர்கிட்ட என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலையில் அவருடைய லிவரை கொத்தி திங்கிறதுக்கு ஒரு கழுகு வரும். பேசிக்காக ப்ரோமிதியஸால் அங்கே தான் அசையவும் முடியாது, ஓடவும் முடியாது, பேசிக்காக சங்கிலியில் கட்டப்பட்டு அப்படியே இருந்துருக்கிறாரு. ஸோ காலகால வந்து அந்த ஒரு கழுகு வந்து அவரோட லிவரை மட்டும் சாப்பிட்டு போயிருமா. சின்ஸ் ப்ரோமிதியஸ் வந்துட்டு இம்மார்ட்டல், அதாவது அவருக்கு சாகவே இல்லை அப்படின்றதால வந்து அவரோட லிவர், அதாவது வந்து அடிபட்டு காயங்களாக இருக்கும் இல்லைங்களா, கழுகு போனதுக்கப்புறம் கொத்திட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அதே ஹீல் ஆகிடுமா. இந்த ஒரு சித்திரவதையை ப்ரோமிதியஸ் வந்து கிட்டத்தட்ட 30,000 வருஷத்துக்கு வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாராம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கடுப்பான ஒரு ப்ராசஸ்ன்னு. ஸோ ஃபைனலாக இவரை வந்துட்டு யார் காப்பாற்றுறா அப்படின்னா, ஹெர்குலஸ், ஹெர்குலஸ் தெரியும் இல்லைன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, ஜியூஸோட பையன். அவரும் வந்து எதாச்சியாக இன்னொரு விஷயத்துக்காக வரும்போது அவரும் எதாச்சியாக ப்ரோமிதியஸை பார்த்து அவர் வந்து அந்த கழுகை கொண்டு ப்ரோமிதியஸை காப்பாற்றி விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய கதைகள் அப்படியே போகுது. ஃபைனலாக வந்து ப்ரோமிதியஸ் வந்துட்டு கடவுள்களில் மனுஷங்களுக்கு ரொம்ப உதவுன, அவர் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளாக வந்துட்டு மாறியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய கதைகள் இருக்கும், அதெல்லாம் முட்டுருமே, இதுவரை வந்து ப்ரோமிதியஸ் ஒரு சாப்டரை முடிச்சுப்போம். ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த கதையை வந்துட்டு கடைசியாக பார்க்கும்போது, சோஃபா ஓவரால் நம்ம கேள்விப்பட்ட கடவுள்களே ப்ரோமிதியஸ் தான் மனுஷங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப அன்பாக பாசமாக இருந்த ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் நிறைய காட்ஸ் வந்து பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் ஏதாவது இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா, மீன்ஸ் இன்னும் மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற காட் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கடவுளை பற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ப்ரோமிதியஸ்க்கு அப்புறம் பெர்சியஸை பற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஏன்னா அந்த ராத் ஆஃப் த டைட்டன்ஸு, கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸும் ரொம்ப பெரிய நான் ஃபேனு. ஸோ அதனால் அதில் வர்ற அந்த ஹீரோ கேரக்டரான பெர்சியஸை பற்றி ப்ராபப்ளி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென், தேங்க்யூ, பை பாய்.